வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மசகாதேவன். மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து திருச்சியில் இஸ்லாமிய அமைப்பினர் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் ஹபீர் ரஹ்மான் தலைமையில் பாலக்கரை ரவுண்டன அருகில் ஒன்றிய அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வரும் 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும், பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை தொடர்ந்து உயர்த்தி வருவதையும், விலைவாசி உயர்வு, பொருளாதார சீரழிவு, தனியார் மயமாக்கல், வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை விற்பது உள்ளிட்ட ஒன்றிய அரசின் ஜனநாயக மக்கள் விரோத போக்கை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி கோஷமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் ஃபாரூக், மாநில இளைஞரணி செயலாளர் திருச்சி அன்சர், இளைஞர் அணி நிர்வாகிகள் அம்ருதீன், கலில், கரீம், ஹம்சுதீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி.